கடைசி உயிரெழுத்து, கடைசி இரண்டு உயிரெழுத்துக்களான ஓ நெடில் ஓவும் அடுத்து அவ் அப்படிங்கிற இரண்டு உயிரெழுத்துக்கள்லேயும் இருக்கக்கூடிய அழியாம ரகசியங்களை கொஞ்சம் எடுத்து கூறுங்களையா. உண்மை சத்தியம் ஓ அப்படின்றதம் என்ன பார்த்தா, ஓ என்ற எழுத்தில் வரக்கூடிய அந்த இரகசியங்களை இப்பொழுது முதலாவது இரகசியத்தை பார்க்குறோம். முதலாவது இரகசியத்தில் ஒலி ஓசையின் உள்ளே ஓர் ஆசை ஊதிக்க மேல் ஓசை செய்வித்தீரே வாரே பாசமருத்திரே வாரி வாரீர் சிதம்பர வல்லி மணாளரே வாரி. அந்த பாடலில் ஓசையின் உள்ளே ஓர் ஓசை உதிக்க மேல் ஓசை செய்வித்தீரே வாரி. இதை தட்டினாக்கா ஒரு ஓசை வரும், அதும் பிறகு ஒரு ஓசை வரும், அதும் பிறகு ஒரு ஓசை வரும், அது அப்படியே உள்ளே போய் கடைசியில் நிசப்தமாகும். அதே போல் இந்த மனத்தை கொண்டு போய் நாத விந்து கலாதீனமோ நம அருணு என்னாத சூப்பர் 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 அப்படி. அதனால் அந்த பயிற்சியில் கொடுப்போம். இருந்தாலும் இப்போ நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் ஒரு பயிற்சி கொடுத்துருவோமே. இப்போ பாருங்கள், ஒரு ஓசை கையை தட்டினா ஒரு ஓசை வந்துடுச்சு, அவங்க காதலை கேட்டுடுச்சு. இப்போ காதலை கேட்டுடுச்சு, இப்போ உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு ஓசை உண்டாக்க போகிறேன். நீங்கள் உண்டாக்கலை, அது அது நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதை கேட்க போகிறோம், கேட்கலாமா? ஓகே, உங்கள் கையை எடுத்துங்க. இது ஒரு முத்திரையில் வரும். அந்த முத்திரையை முழுசாக நீங்கள் செய்தீங்கன்னாக்கா நீங்கள் முதல்ல காணாமல் போயிடுவீங்க. என்ன சமயம் அப்படிலாம் நாங்கள் போகிற மாதிரி இருந்தனாக்கா என்றைக்கு போயிட்டுருப்போம் இல்லையா? இல்லை இல்லை இல்லை, தன்னை மறந்து இருக்கக்கூடிய நிலையை கொடுக்கும். அதை பாருங்க, கட்டாரில் எடுத்துங்க. இந்த ரெண்டு காதுகளில் இந்த பகுதியை அடைச்சிக்கங்க. இந்த ஆள்காட்டி விரலை எடுத்துக்கங்க. இந்த புருவ மத்தி மேலே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதை நடுவரலை எடுத்துக்கோங்க. இந்த கண்ணு மேலே வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மோதிர விரலால் மூக்கை அடைச்சிடாதீங்க. அடைச்சாலும் பரவாயில்ல, மூச்சு தாங்குறவங்களாக இருந்தால், தாங்காதவங்களாக இருந்தாங்கன்னா தொட்டுக்கிட்டா போகணும். ஆமாம், இப்போது இப்படி வச்சுக்கிட்டு கடைசியில் தான் இதை அழுத்தணும். இதை அழுத்தினீங்கன்னா இந்த உடம்புக்குள்ள ஒரு ஓசை உண்டாயிடும். எதையும் அழுத்தக்கூடாது, தொடரணும் கண்டி அழுத்தக்கூடாது, இது ரெண்டை மட்டும்தான் அழுத்தணும். அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உடம்புக்குள்ள நானாவித ஓசை உண்டாகும். அப்புறம் நீங்கள் காதுகளில் மூடி இருந்த எடுத்துட்டிங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா கடல் அலை போல ஒரு ஓசை வரும். அப்புறம் அந்த தசநாதங்களும் ஒன்று ஒன்றா ஒரு மத்தளம் வேண இப்படியாக அதெல்லாம் வரும். இதே உங்களுக்கு சும்மா ஒரு டச்சு, ஒரு டச்சு தான் கொடுத்தேன். நீங்கள் அப்படியே தன்னை அறிந்தின்பமுற வெண்ணில்லாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படின்ட்டார். அதனால் இதில் போய் உக்காந்துட்டாக்கா முதல்ல பசி இருக்காது. ஏன்னு கேட்டாக்கா பசி யாருக்கு இருக்காதுன்னு சொல்கிறார். தியானமயமானால்
பொசிப்பு மாறும். யாருக்கு பசி இருக்காது? அமுதம் உண்டார்க்கு பசி இல்லை கண்டாய். சாப்பிட்ட மாதிரியவே இருக்கும் எப்போவும் அமுதம் இருக்கும் சாப்பிட்டோம்னா. அதெல்லாம் பெரியதொரு சமயத்தில் பார்ப்போம். அதுக்கு அடுத்து ஓலியே மூணாவது ஃபார்முலாவை உங்களுக்கு காட்டிட்டான். இது மூன்றாவது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சொல்கிறார், ஓதவடங்காது மடங்காது தொடங்காது. அற்புதம் 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 அற்புதம். இந்த மூணாவது ஃபார்முலா, ஓதவடங்காது மடங்காது தொடங்காது, ஓமையொடுங்காது மடங்காது நடுங்காது, சூதமிலங்காது விலங்காது கலங்காது, ஜோதி பரம் ஜோதி சுயம் ஜோதி பெருஞ்சோதி. இது அனுபவ முறை, இதனால் அழியாமல் வரும். என்ன சாமி சொல்கிறீங்க, இந்த பாட்டில் என்ன தான் சொல்ல வரீங்க? ஓத வடங்காது, அதை படித்து தெரிஞ்சிக்க முடியாது, அதுக்குள்ளே அதை அடங்காது. மடங்காது கட்டிப்பட முடியாது. தொடங்காது ஆரம்பிக்கிறதும் கிடையாது. ஓகையொடுங்காது மடங்காது நடுங்காது, சூதமிலங்காது விளங்காது கலங்காது, ஜோதி பரம் ஜோதி. அந்த ஜோதி எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அவர் அப்படி. ராமலிங்கம் அருப்பெருஞ்சோதி. அடுத்து நாலாவது ஃபார்முலாவுக்கு போயிட்டார். வாங்க, இது நாலாவது ஃபார்முலா. ஓல அடுத்து இந்த ஃபார்முலாவில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்கா, கூர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ கூர்ந்து பார்க்கும்போது என்ன உண்மை உங்களுக்கு புலப்பட்டது அப்படின்னா, ஓர துயர் செய்யும் உடம்புதான் என்றும், சாவுராதின்பமே சார்ந்து வாழலாம், மாவுராசூத்த சன்மார்க்கமே நெறி மேவுரார் தங்களை விடுக நெஞ்சகமே நெஞ்சகமே. விட்டுரு அவன் நல்லான்ட்டார். யார் பதிரெல்லாம் மிதங்கி போட்டோம், விட்டுடு. ஒவ்வொரா துயர் செய்யும், இது ஓயாமல் தொல்லப்படும், உட்காந்துருக்க முடியல நிமிர முடியல, இப்படியும் அப்படியும் பெறலை சொல்லுது. ஆடாதீருன்னு அவர் சொல்லிட்டு போட்டார். எங்களால் அப்படிலாம் இருக்க முடியலையே சாமி அப்படின்னு நம்ம கதறோம். அவர் சொல்கிறார், இந்த ஓவரா துயர் செய்யந்தான் இந்த உடம்பு. இதே சாவுராதின்பமே, ஏழு வகையான சாவு வரும் உனக்கு. ஏழு வகையான சாவில் எந்த சாவும் உன்னை தொடக்கூடாது. சாவுராதின்பமே சார்ந்து வாழல்லா, உனக்கு வரும், கண்டிப்பாக வரும், சத்தியமாக வரும் அப்படின்றார். மாவுரா சுத்தசன் மார்க்க நன்னெறி, அதே அப்படிப்பட்ட அந்த நெறியை நீ சாரணும், இன்பமே பெறணும். இது சத்தியம், இது சத்தியம், அழியாமை தரக்கூடியது இது, என் வார்த்தையில் என்னை நம்பிக்கவை என்று இந்த ஓங்காரத்தில் இந்த நாலாவது ஃபார்முலாவை பார்த்துட்டோம். அடுத்து அந்த பன்னிரெண்டாவது எழுத்தாக விளங்கக்கூடிய அபுக்கு வரப்போகிறோம். இந்த அவு அற்புதமாக அதிகமாக பயன்பாட்டுக்கு வராத ஒரு எழுத்து, கம்மியாக தான் இருக்கும். அந்த கம்மியான எழுத்தில் அவ்விய மார்க்கத்தின் வெவ்விய நீக்கியே
செவிய நாக்கி நீர்வாரி. ஓ, அவன்னு ஒரு பேரை வந்ததான் இந்த எழுத்தில் பார்த்துருக்குறோம். அவ்வளோதான்னு தான் பார்த்துருக்குறோம், அவ்வியன்னு தான் பார்த்துருக்குறோம். இப்படியே ஏற்பட்டதில் ஒன்று ஒரு நாள் ரகசியத்தை சொன்னார். அந்த அவ்வியம் மகன்றால் செவ்வியம் நீங்கிவிடும். அப்போது செவ்வியர் ஆகிவிடுவோம். வெவ்வியம் நீங்கின உடனே செவ்வியர் ஆகிவிடுவோம். உடனே அழியாமல் வந்துடும். இதனோ புரிஞ்சும் புரியாத மாதிரியாக இருக்குது சாமி, அவ்வுன்ற வார்த்தையில். சரி, அவ்வுன்ற வார்த்தையில் இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு புரிகிற மாதிரியாவே பக்கத்தில் இருக்குது. இப்போது அவ்வில் ரெண்டாவது ஃபார்முலாவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள். இது ரெண்டாவது ஃபார்முலா. இந்த ரெண்டாவது ஃபார்முலா அவ்வில் தான் வருது. அந்த அவ்வில் வரக்கூடிய அந்த அவுடதங்களை இப்போ நம்ம பார்க்குறோம். ஒன்று, சுக்கு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சின தெய்வம் இல்லைன்னு ஒரு பழமொழி. இந்த சுக்கு சுண்ணாம்பு தடவி சுட்டு கறியாக்கி அந்த தோலை மேலே சுரண்டிட்டு அந்த சுக்கை அந்த முறப்படி செய்துட்டு நீ தண்ணியில் போட்டு சாப்பிட்டினாக்கா உன்னுடைய தேகம் அழியாது. கட்டிட்ட மிளகை நீ சாப்பிட்டின்னா இந்த உடம்பு அழியாது. திப்பிலி அதே போல், கடுக்கா அதே போல், நெல்லிக்கா அதே போல், தாணிக்கா அதே போல. இந்த பையன் கடுக்கா கொடுத்துடலான்னு பார்க்குறான் என் கடனை வாங்கிட்டு அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. கடுக்கா கொடுக்குறதுனா ஏமாத்துறது. யாரெல்லாம் கடுக்கா பொடி சாப்பிட்டாங்களோ அவங்களெலாம் நோயை ஏமாத்திடுவாங்க, நோய் அவங்களுக்கு வராது. நெல்லிக்காய் யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ இந்த உடம்பு நல்ல அழுத்தம். தாணிக்காய் யார் சாப்பிட்டாங்களோ பிறப்புறுப்பு நோயெல்லாம் இல்லாமல் போயிடும். தாணிக்காயினுடைய அந்த முறையை பயன்படுத்தி தான் நாங்கள் தலைக்கான தைலம் தயார் பண்ணுறோம். அந்த தைலத்தை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா தலைவலி எல்லாம் காணாமல் போயிடும். அப்படி ஏற்பட்டது அந்த தாணிக்காயில் கொடுக்குறார். நன்னாரி சர்பத்தெல்லாம் சாப்பிட்றோம். நன்னாரியை நீங்கள் மூலிகையாகவும் சாப்பிட்லாம், நன்னாரி பொடியை கூட வாங்கி சாப்பிட்லாம். நன்னாரியை விரும்ப பொன்னாகும் மேனின்னுவார். ஒருத்தனுக்கு கலர் வரணும் அப்படின்னு சொன்னாக்கா நன்னாரியை சாப்பிட்டான்னாக்கா அவனுக்கு கலர் வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். இதுபோல் இதுங்களில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் கூட நீங்கள் நேரில் எங்களாண்ட வரும்போது அந்த காய்கற்பம் போன்றவர்கள்லாம் கொடுக்கும்போது அது அதனுடைய இதுவை உங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்து இப்போது அவுலியே இன்னொரு ஃபார்முலா, மூணாவது ஃபார்முலாவை என்னான்றதை பார்க்க போகிறோம். இந்த மூணாவது ஃபார்முலாவில் ஒரு பேரும் உண்மையே மறைச்சும் இருக்குது, காட்டியும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த ஃபார்முலாவை நமக்கு கொடுத்துட்றார். இது என்ன அப்படின்னு சொன்னாக்கா கவனத்தில் கொள்ள வேண்டியதுங்க, சஸ்பென்ஸ் எல்லாம் கொஞ்சம் மறைச்சி தான் சொல்லுவாங்க, நேராக சொல்ல முடியாது சிலதெல்லாம். அதை இதில் என்ன சொல்கிறாருன்னாக்கா, அவ்வியம் தீர்த்து இங்கு உள்ள அறிஞரெல்லாம் கண்டுவக்க சன்மார்க்கத்தின் மேல் சிறந்து இவ்வளவையும் ஒரு நெறியில் கொண்டாரார். சன்மார்க்க நெறியின்னு கொண்டாரார். சன்மார்க்கத்தின் மேல் நின்றால், நான் இது வரைக்கும் சொல்லிக்கின்னு வந்தம் பாரு, அவியன் தீர்த்து உள்ளவங்க தான் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாங்க அவங்க இந்த பிறவியில் அவங்க பிரிக்கேஜி போயிட்டவங்க அர்த்தந்தான். இந்த அகரவரிசையில் இருந்து அவ்வு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அழியாமையை, இந்த 50 ரகசியங்களையும் யார் ஒருவர் அறிந்திருக்கிறார்களோ வள்ளலார் போல் 50 ஆண்டுகள் 3 மாதம் 25 நாட்களில் இந்த உடம்பை மாற்றிக்கொண்டார். அதனால் சன்மார்க்கத்தை சார்ந்துரு அப்படின்னு சொல்கிறார்.
அதுக்கப்புறம் நிறைவான ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவையும் இப்போ நம்ம பார்க்குறோம். இதையும் நீங்கள் கவனத்தில் கொண்டுடுங்க. கண்டிப்பாக இந்த ஃபார்முலா உங்களை அழியாமைக்கு அழிச்சிக்கின்னு போகிறதுல அவ்வுல இது கடைசியானது. அவ்வியம் தீர்ந்தோரை விரைந்து வந்து தன்னுள் கலந்து கொள்வார், மெய்யாகவே நிறைந்து நிற்பார், இவ்விறைவனால் அழியாமையை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ எனக்கு எப்படி கொடுத்தாருன்றதை இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும். நான் பல சித்தர்களுக்கும் முத்தர்களுக்கும் சேவை செய்து பெற்ற கல்வி அல்லவா இது. என்னை சன்மார்க்க நெறியில் கொண்டு வந்து விடுத்த இந்த சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முத்துக்களை எல்லாம் தொகுத்து அருளொளி ஓட்டம் என்பதை அமைத்து 12,000 பாடல்களை செய்து 130 நூலுக்கு மேற்பட்ட நூல்களை வெளிவிடச் செய்வித்தும், இதை பாடல்களாகவும் இதை உங்களுக்கு எளிதில் விளங்குவதற்காக எனக்கு விளக்கம் தந்தும் அதை உங்களில் ஏற்றிக்கொள்ளுவதற்கு இந்த அட்டவணையிட்டும், இது பூரா ஒரே நடையில் தான் இருக்குது. இதுங்க பாடல்கள் பூரா அருட்பாவில் தான் இருக்குது. இந்த அழியாமையை பெறக்கூடிய மொத்தம் சாகா கல்வியில் 43 படிகள் இருக்குதுன்னு சொல்லுவார். அதுக்கான எளிய இந்த ஃபார்முலாக்களை தான், இந்த உளவுகளை தான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்து விட்டோம். இனி வருங்காலங்களில் இந்த அரிய கருத்துக்களில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்களால் செய்ய முடியும், அவைகளால் செய்து இப்போ குறித்து வச்சுங்க. 2023 வருஷத்தில் இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு 12 வருஷம் போச்சு அப்படின்னு சொன்னால் 2 சேர்த்த உடனே 25 35, 2035 வருஷத்தில் இதை கேட்டவரில் ஒவ்வொருவருக்கும், ஏதாவது ஒரு பயிற்சியை தொடங்கினவர் ஒவ்வொருவருக்கும் இந்த உண்மை உங்களுக்கு அனுபவத்துக்கு வந்து விட்டிருக்கும். அன்று நீங்கள் அருளொளி ஓட்டத்தை அடைவீர்கள், பேரின்பத்தை பெறுவீர்கள். இந்த அருஜோதி தொலைக்காட்சி நிலையத்தின் மூலமாக ஒளிபரப்பாகும் இந்த அற்புத கருத்துக்கள் உங்களை மரணமெலா பெருவாழ்வில் செலுத்தும் என்று கூறி நிறைவு செய்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்த்துக்கள்.